ரெண்டு ஈவெண்ட் முடிச்சாச்சு. 10:17 ஆரம்பித்தோம், 27:37, 39 கரெக்டாக 22 நிமிஷம். 22 நிமிஷத்தில் அந்த மைனர்ஸ் ஈவெண்ட்டை முடிச்சிட்டோம், பேபி ட்ராகன் ஈவெண்ட்டை முடிச்சிட்டோம். ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டுடேஸ் ஈவெண்ட்ஸ் போனீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் இருக்கும். என்னென்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மைனர் ஈவெண்ட் ஒன்று, பேபி ட்ராகன் ஈவெண்ட் ஒன்று. ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 10 மைனர் யூஸ் பண்ணி 10 அட்டாக் ஜெயிக்கணும், 6 பேபி ட்ராகன் யூஸ் பண்ணி 10 அட்டாக் ஜெயிக்கணும். ரெண்டுலையும் ஜெயிக்கிறது மூலிமா நமக்கு பவர் போர்ஷன் ஒன்று கிடைக்குது, ட்ரைனிங் போர்ஷன் ரெண்டு கிடைக்குது, ரெண்டுக்குமே 400 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதை வந்து ஒரு 1/2 hour அந்த ஈவெண்ட்டை எப்படி முடிக்கிறது, எந்த மாதிரி ஆர்மி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்மி என்ன மாதிரி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரெக்யர்மெண்ட்டு, அந்த 6 பேபி ட்ராகன் 10 மைனர்ஸ் அதே மாதிரி ட்ரைனிங் போட்டு குக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த மாதிரி தான் குக் பண்ணி வச்சுருக்கேன், கடைசியாக அந்த மாதிரி வந்து நிற்கும். இதே மாதிரி பேசிக்ஸ் ரொட்டீனில் குக் பண்ணி வச்சுக்கோங்க. குக் பண்ணி வச்சுட்டு உங்களோட அட்டாக்கை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இருக்க டவுனால் கிடையாது, நம்மளோட டார்கெட் மொத்தமும் இந்த டவுனால் மட்டும்தான் தூக்காது. டவுனால் வந்து ஓரமாக வச்சுருப்பான், இல்லை தூக்கி வெளியே போட்டிருப்பான், இல்லை ஒரு அளவுக்கு உள்ளே வச்சுருப்பான், அடிக்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அடிக்கிற மாதிரி ஒரு தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டவுனால் மட்டும் தூக்கிட்டு நம்ம என் பேட்டில் கொடுத்து நம்ம ஈவெண்ட்டை முடிக்க போகிறோம். அதே மாதிரி 10 பேஸு 10 ஸ்டாரு 1/2 hourல ஈவெண்ட்டை முடிக்கிறோம். ஓகேவா? ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பேஸு TH-15 ஒரு ரஷேடி. அவன் வந்து டவுனால் ஓரளவுக்கு ஓரமாக தான் வச்சுருக்கான். இவனை வந்து நம்ம ஹீரோஸ்லாம் உள்ளே வச்சு தான் அடித்தாகணும். நம்மளோட அட்டாக் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், 10:17 ஸ்டார்ட் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. முடிக்கும் போது டைம் பார்த்து எப்போ முடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 6 பேபி ட்ராகன் ஓகேவா, 1, 2, 3, 4, 5, 6 பேபி ட்ராகன் 10 மைனர், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மைனர். இன்பிட்வீனில் நம்மளோட கிராண்ட் மேடன், ஆர்சி, கிங்கு, குயின் எல்லாத்தையும் இறக்கி விட்டு எல்லாத்தோட எபிலிட்டியும் ட்ரிகர் பண்ணிட்டு கடைசியாக கிராண்ட் மேடன் எபிலிட்டி முடிஞ்சிருச்சு. டவுனால் உடஞ்ச உடனே வெளியே வந்துடுங்க, லூட்லாம் தேவையில்ல. லூட் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக அதே ஓரளவுக்கு லூட் வந்துடும். திருப்பி போயிட்டு அதே பேசிக்ஸில் நம்ம மறுபடியும் அடுத்த குக்கிங் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 10 மைனர் 10 மைனர் அழகாக போயிட்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயே ஒன்று ஒன்று முடிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த அட்டாக்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன காரணம் தான். என்ன காரணம், நிறைய பேர் வந்து ரெகுலராக ஆன்லைனில் இருக்க மாட்டீங்க, எல்லா நேரமும் சீக்வெண்ட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு ஃபுல் ஆர்மியை யூஸ் பண்ணி உங்களால் அந்த பேஸை அடித்து அந்த ஸ்டார் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியே கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகும் அந்த ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்கு. நான் 1 hour தான் வருவேன் ஒரு நாளைக்கு ஆன்லைனில், அந்த 1 hourக்குள்ளே நான் எப்படி அந்த ஈவெண்ட்டை முடிக்கிறது அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு சிம்பிள் மெத்தட், அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில். அந்தமாரி டிப்ஸ்லாம் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஓகே, அடுத்ததான் இன்னொரு பேஸு மாட்டிக்கிட்டோம். இவனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்லாம் கிடைக்கும்போது என்ன பண்ணணும்னா, டவுன் ஹால் ஓப்பனிங்கில் கொடுத்துருக்கோன்னா அதனால் ஹீரோஸ் வச்சு டவுன் ஹால் தூக்கிடலாம். பேபி ட்ராகன் மைனஸ்லாம் வச்சு லூட் அதெல்லாம் அடிக்க முடிஞ்சு அடிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 பேபி ட்ராகன் 10 மைனர் இறக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேவா? மீன் பிட்டு நம்மளோட டார்கெட்டு அந்த கேப்பு தான். இந்த ஸ்கேட்டர் ஷாட்டில் அடி வாங்காமல் தப்பிக்கணும, கிராண்ட் எபிலிட்டியை வச்சு எல்லாத்தையுமே போட்டு தரணும். ஓகேவா? கிங்கு, குயின், ஆர்சி எடுத்த உடனே நம்மளோட கிராண்ட் எபிலிட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்றதோட எபிலிட்டியை போட ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் கிராண்டோட எபிலிட்டி கிங்கு, குயின், ஆர்சி எதுவுமே சாகாது. இந்த கிங்கு, குயின், ஆர்சி இன்கேஸ் வந்து TH-9 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குயின் கம்பல்சரி இருக்கும், TH-8 இருந்தீங்க அப்படின்னா கிங் இருக்கும், TH-13 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இல்லை எனக்கு கிங் அண்ட் குயின் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சுன்னா குயின் கிங் ரெண்டதோட எபிலிட்டியை மட்டும் போட்டு நீங்கள் அடிச்சுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிங்கு, குயின், ஆர்சி, கிராண்ட் வேடா எல்லாத்தையும் இறக்கி விட்டு எல்லாத்தோட எபிலிட்டியும் ட்ரிகர் பண்ணிவிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அடித்து முடித்து உடச்சிட்டு வந்துட்டாங்கன்னா என்பது கொடுத்து வந்துட்டே இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரிவார்ட்ஸு, இந்த போர்ஷன்ஸு, இல்லை அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஜம்மா மாற்றுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
மோஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா, முக்கியமான போர்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா நான் அதை எடுத்துப்பேன். இல்லை எனக்கு தேவையில்லை, வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ப்ளஸ் வந்து ஜெம்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கிறது லோயஸ்ட் லீக், லோயஸ்ட் லீக்கு எவ்வளோ பெரிய பேஸ் அடித்தாலும் காமன் லூட்டு அதிகமாக தான் கிடைக்கும் நமக்கு. அதனால் பாரபட்சம் பார்க்காம அடிக்க வேண்டியது. அந்த பார்த்தீங்களா, டெட் பேஸு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 10 பேர் எங்கிட்ட இறக்கி விடலாம், எங்கேயாவது ஒரு பக்கம் இறக்கி விட வேண்டியதான். ஓகே, 10 முடிஞ்சு போச்சா, அவங்க பொறுமையாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள், இல்லை என்னால் அவளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் வெறும் டவுனால் மட்டும் உடச்சி போயிருவேன் அப்படின்னு நினச்சின்னா உடச்சி போயிருங்க. சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ வரல் விட்டு பரவாயில்ல, ஏன்னா நான் அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அட்டாக் பண்ணுவேன். அந்த மாதிரி நேரத்தில் நான் லூட் சேர்த்துக்கிட்டால் தான் உண்டு. டிஃபென்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸ் பண்ணிட்டோம், வால்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா டிவி 15 போட்டுடலாம். நம்ம இப்பயும் டிவி 15 போடணும்னா போட்டுடலாம். சரி, நான் வால்ஸ் பண்ணலையே, வால்ஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா லூட்டும் எடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால் குயினை மட்டும் இறக்கி எபிலிட்டியை போட்டு ரானோட இறக்கி எபிலிட்டியை போடுங்க, இல்லைன்னா குயினோட எபிலிட்டியிலே டவுனோட உடஞ்சிடும். என்பட்டி கொடுத்து வந்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இதோட சேர்த்து எத்தனை அட்டாக் முடிஞ்சிருக்கு? 4 அட்டாக்கு. ஆல்ரெடி நான் ஒரு அட்டாக் அதில் முடிச்சிருந்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுது. இல்லை எனக்கு சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு போர்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 போர்ஷன் கிடைக்க போகுது. எப்படியும் ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் கிடைச்சா கூட ஒரு போர்ஷனுக்கு 10 ஜெம் கிடைக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எரர்லாம் காட்டுது. ஏய், ஒரு டெட் பேஸ் கிடச்சிச்சுடா. சே, ஒரு டெட் பேஸ் அநேகமாக வீணாக போச்சே. எனிவே, ஒன்று போனால் என்ன, அடுத்தது இன்னொரு லூட்டோட கிடச்சிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 அடுத்ததா 2, 4, 6, 8 இன்னும் 2 எங்கே இருக்கலாம்? 2 உள்ளே இறக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சா? கலெக்டர்லாம் உடஞ்சிருச்சா? 4 லட்சம் எங்கேயும் இருக்க, எங்கே இருக்குது? இங்கே 2, அங்கே 2 இருக்கா? ஓகே, இங்கே 2 இறக்கிறோம், அப்புறம் கடைசியாக மறந்துடும். ஓ, எல்லாத்தோடய எபிலிட்டியும் போட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்ட வேண்டியதான். விளையாடுங்க, விளையாடுங்க, விளையாடுங்க. என் பாட்டில் கொடுத்து வந்துகிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, ஒரு 6 லட்சம் எலிக்சரும் 3 லட்சம் கோல்டும் கிடச்சிருக்கு. 3 கலெக்டரை மட்டும் தூக்கியிருந்தோம்னா அந்த மிச்சம் இருக்கிற கோல்டு நமக்கு கிடச்சிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. பேபி ட்ராகன் வரல, நம்ம தலைவன் வந்துட்டான். இந்த பூஸ்ட் வந்து இந்த நேரத்தில் கரெக்டாக யூஸ் ஆகும். கரெக்டாக 5 அட்டாக் முடிச்சிருக்கோம். இன்னும் 5 அட்டாக் இருக்குது. 17 ஆரம்பித்தோம், 23 ஆயிருக்கு. 3, 3, 6 நிமிஷம். 6 நிமிஷத்தில் 5 அட்டாக் முடித்தாச்சு. இன்னும் 5 அட்டாக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பூஸ்ட்டை முன்னாடியே நம்ம போட்டிருக்கணும், தப்புன்ட்டோம். நம்ம அடிக்கிற வேகத்துக்கு ஈடு கொடுக்க மாட்டேது இந்த பூஸ்ட்டு, கொஞ்சம் டிலே ஆகுது. மினிமம் லூட்டில் ஒரு பேஸ் மாட்டியிருக்கு. இதுக்கும் நம்ம வழக்கம் போல் 3-3 மைனர் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இறக்கி விட்டுற வேண்டியதான். ஓகே, கிங் குயின் கிராண்ட் வேடன் வித் ஆர்சி, கிங் எபிலிட்டி, குயின் எபிலிட்டி, கிராண்ட் வேடன், ஆர்சி எபிலிட்டி. எபிலிட்டியை போட்டால் எல்லாம் காலி. எனக்கு தெரிஞ்சு லூட் எல்லாத்தையும் எடுத்துட்டா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே எடுக்கல. வேடன் அதில் எபிலிட்டி முடிஞ்ச உடனே என்பட்டில் கொடுத்துடலாம். பட் இந்த தடவை லூட்டு கம்மி தான். அடுத்த ஆர்மி ரெடியா? ஒரே ஒரு பேபி ட்ராகன் வந்து அடுத்த ஆர்மி ரெடி ஆயிரும். என்னடா இவ்வளோ பொறுமையாக குக் ஆகிட்டு இருக்கீங்க, காண்டாகுது எனக்கு. சீக்கிரம் வாங்காடா, சீக்கிரம் வாங்காடா. இந்த பேஸில் ஒரே சைடே எல்லா லூட்டும் இருக்குது. இவனையும் வழக்கம் போல் தூக்க வேண்டியதான். 3 பேபி 4 பேபி இறக்கி விட்டுருவான். இறக்கி விட்டுட்டு இங்கே 2 மைனரு, இங்கே 2 மைனரு, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2. இன்னும் 2 பேபி இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த கலெக்டர் தூக்கணும்னு பார்க்குறேன், முடியுமா? ஓகே, உள்ளே இருக்கிறத அடிங்கிறதுனா போய் ஆர்சி அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என் படுவாய்ப்பலைய பேபி ட்ராகா, நல்ல வேலை வேலை பண்ணேன். இன்னும் ஒரு கலெக்டர் எங்கே இருக்குது? எங்கே இந்த பேர் உள்ளே இருக்குது? பேர மாட்டான். அடிச்சிட்றா. சே, 1 HP விட்டான். இங்கே ஒரு கலெக்டர் இருக்குது. இந்த அச்சட்டவரை போட்டு தள்ளனா எடுக்கலாமே. அச்சட்டவரை போட்டு தள்ளிட்டு 2 எடுக்க பிளான் பண்ணுவோண்ணே.
100,000 தான் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் குக்கா இடத்துக்கு டைம் ஆகும், அதனால் இதில் டைம் செலுத்த வேண்டியதான். ஐயோ ஏர் டிஃபென்ஸ் அடிக்குதே, அதாவது தான் மண்டே போட்டுரும். அது தட 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 தடா அப்படி மியூசிக்கல் சேர் மாதிரி தட 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 அப்படின்னு அமைக்க விட்டுற வேண்டியதான். ஏதாட்டும் ஒன்று போய் அந்த கலெக்டர் அடிக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் எல்லாம் அந்த படுவாய்ப்புகளுக்கு பாய்சனில் மாட்டி செத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. பட் நல்ல ஒரு லூட்டு தான். அடுத்த ஆர்மி குக் ஆயிடுச்சா. 10, 4, 2 பேபி டிராகன் வரணும். மொத்தம் எத்தனை அட்டாக் முடிஞ்சிருக்கு? 8 அட்டாக் மைனர்ஸ்லேயும், 7 அட்டாக் பேபி டிராகன்லேயும் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஒரு ஆக்டிவ் பேஸு, பட் வந்து வால்ஸ் மேக்ஸ் பண்ணாமல் ஒரு TH-15 ஒரு பேஸ் வச்சுருக்கான். லூட் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்கான். 14,00,000 கோல்டு, 14,00,000 எலிக்சரு, 10,000 டார்க் எலிக்சர் வச்சுருக்கான். ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு, இவனை வந்து நம்ம ஹீரோஸையும் இந்த ஆர்மியை வச்சு அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லூட்டு மேலே ஆசை பட்டாச்சு. இதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட சிசி ட்ரூப்ஸை சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். முடிஞ்சால் சிஜி பேரக்ஸையும் இறக்கி விட்டுடலாம். சிஜி பேரக்ஸ் இறக்கி விட்டுட்டு நம்மளோட கிங்கு, அடுத்ததா குயினு, அடுத்ததா நம்மளோட கிராண்ட் வேடன் பின்னாடியே ஆர்ச்சி இறக்கி விட்டு, இனிஷியலாக ஒரு ரேஜி பின்னாடியே வந்து 10 நம்ம தலைமை இறக்கி விட்டுட்டு, அடுத்ததா ஒரு ரேஜி, ஒரு ஹீலிங்கு, 6 பேபி டிராகனை சைடில் இறக்கி விட்டுடலாம். இறக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரேஜி, கடைசியாக கிராண்ட் வேடன் எபிலிட்டி, கிங்கோட எபிலிட்டி, ஆர்சி எபிலிட்டி. எவ்வளோ தூரம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்ததா டவுன் ஹால் பக்கத்தில் ஒரே ஒரு ஹீலிங்கு, குயின் எபிலிட்டி மட்டும் கையில் இருக்குது. வேறு என்ன பண்ணலாம், ஃப்ரீஸ் 2 இருக்குது, அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரீஸை டவுன் ஹால் மேலே போடுவோம், ஏன்னா நொறுக்கிக்கிட்டு இருக்கு போட்டு டவுன் ஹாலு. ஆர்சி காலி, பட்டு இன்னும் 2 அட்டாக் இருக்கே, என்ன பண்ணுறது, ஆர்சி காலி ஆயிடுச்சா. சரி, எனிவே ஒரு லூட்டுக்கான ஒரு தேடல், ஃபைனலி வி காட் இட். நல்ல ஒரு லூட், டைம் வேஸ்ட் இல்லாமல் ஒரு லூட் அடித்தோம். பட் ஆக்டிவ் பேஸாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, வால்ஸ்லாம் ரொம்ப டம்மியாக வச்சுருக்கான். ஸ்பெல் சிகிச்சைலாம் போட்டு அடித்ததுனால சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. ரெக்வஸ்ட்டை போட்டு வைப்போம், என்னட்ட ஃபில் பண்ணுவாங்க. 1, 2, 3, 1, 2, 1. ஓகே, ஃபைனல் அட்டாக்குக்கான தேடல். கடைசியாக நம்ம ஒரு அட்டாக் நம்மளோட மைனர்லேயும், 2 அட்டாக் வந்து ஐஸ் பேபிலையும் பேபி ட்ராகன்லேயும் இருக்குது. இந்த பஸ்லேயும் டவுன் ஹால் வெளியே இருக்குது, டவுன் ஹாலில் மட்டும் தூக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் பேஸ் பார்த்தாலே தெரியும், ஏன்னா அது இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி பேஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. என்னென்னா ப்ரோ, என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி டெட் பேஸு ரஷ் பேஸ்லாம் கிடைக்குது, நீங்கள் மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளோ ஈஸியான பேஸ்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. லாஸ்ட்டாக இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று போட்டோம், இதே மாதிரி ஈவெண்ட்டு 16 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 10 அட்டாக்கை. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நிறையா கமெண்ட்டு, இப்படி இவ்வளோ ரஷ் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கமெண்ட் பண்ணி என்னால் மேனேஜ் பண்ண முடியல. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட பேஸ் ஃபுல் மேக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் டிராஃபி புஷ் பண்ணலாம். ஒரு டவுன் ஹால் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ நியூவாக ஒரு டவுன் ஹால் புதுசாக அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிராஃபியை கொண்டு வந்து கோல்டு லீக்கில், உங்களோட டிராஃபி வந்து கோல்டு லீக்கில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கோல்டு லீக்கில் இருக்கீங்க அப்படின்னா சும்மா காப்ளின்ஸை மட்டும் நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே, நான் யூஸ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற ஆர்மி இந்த ஆர்மி தான், அதுதான் குக் பண்ணுறேன். ஒரு 30 வால் பிரேக்கர் வச்சுப்பேன். இது இந்த இன்பிட்வீன் எதுக்காக இதுனா, எனக்கு அந்த ஒரு பேபி ட்ராகன் குக்காக டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணி ஒரு பூஸ்ட்டை போட்டேன் அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், என்னோடய கோல்டு ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிடுவேன், எலிசர் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிடுவேன், டார்க் எலிசர் ஸ்டோரேஜ் இதெல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ண முடியும். ஒரே ஒரு பூஸ்ட் போட்டு ஒரு மணி நேரத்தில் என்னால் பண்ண முடியும். இதுவே வந்து லெஜெண்ட் லீக்கில், லெஜெண்ட் லீக்லாம் விட்டதில்லைங்க, அதெல்லாம் வேறு ஒரு இது ஏரியா, அதெல்லாம் அவங்க செட் ஆகாது. சரி, அடுத்ததான் இன்னொரு பேச மாறிடுச்சு. இந்த பேச வச்சு நம்ம அட்டாக்கை முடிச்சிட வேண்டியது தான். இதோட மிச்சலாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், எஸ்
அதெல்லாம் வேற ஒரு உலகம், அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது பேஸ் அன்லாக் பண்ணோடனே டிராஃபிக் கம்மி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா பேஸும் வந்து ரஷ் ஐடியாக கிடைக்கும், உங்களுக்கு லூட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. அழகாக இருக்கிற காப்ளின்ஸை மட்டும் நீங்கள் இறக்கி, இல்லை ஹீரோஸை மட்டும் இறக்கி நீங்கள் அழகாக 3-star போட்டு வந்துடலாம். இந்த பேஸ்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது, டிஃபென்ஸே கிடையாது. என்னோடய ஹீரோஸ்லாம் மேக்ஸில் இருக்குது. ஹீரோஸோட எபிலிட்டியை போட்டாலே இந்த பேஸ் சின்ன பண்ணாமல் ஆகிடும். பார்த்தீங்களா, ஹீரோஸ்க்கு எதுக்குமே நான் ஹெல்த் கம்மியாகல. 36% காலி. இப்போ தான் ஆர்சி வந்து எபிலிட்டி ட்ரிகர் பண்ணுறேன். அடுத்ததாக கிரானோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இந்த ஈவெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 50 முடிஞ்சிச்சு. லூட்டுக்காக போனேன், பட்டு லூட்டு கிடச்சிச்சா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் கிடச்சிருக்கு. முழு லூட்டும் எடுக்க முடில, டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே குயிட் பண்ணலான் இருக்கேன். 17 ஆரம்பித்தது, 39 ஆச்சு, 22 நிமிஷம் ஆயிருக்கு. குயிட் பண்ணிக்க வேண்டியதான், இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. நல்ல ஒரு லூட் பாருங்கள், வெறும் ஹீரோஸை மட்டும்தான் இறக்கி அடிச்சிருக்கேன், இதுக்கே எவ்வளோ லூட் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஓகே, ஃபைனலாக வந்து 2 ஈவெண்ட்டு முடிச்சாச்சு. 10-17 ஆரம்பித்தோம், 27-37-39 கரெக்டாக 22 நிமிஷம். 22 நிமிஷத்தில் இந்த மைனர்ஸ் ஈவெண்ட்டை முடிச்சிட்டோம், பேபி ட்ராகன் ஈவெண்ட்டை முடிச்சிட்டோம். ரெண்டுமே எனக்கு தேவையில்லை, அதனால் 20 ஜெம்மு ப்ளஸ் இங்கே ஒரு 10 ஜெம்மு, டோட்டலாக வந்து ஒரு 30 ஜெம்மாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அப்படியே இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஈவெண்ட்டை முடித்து அந்த ஜெம்ஸ் எல்லாம் தேவைப்படுற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் வந்து 2 டேஸ் ஈவெண்ட்ஸை வந்து 2 ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்க, மைனர் ஈவெண்ட்டு ப்ளஸ் ஐஸ் பேபி ஈவெண்ட்டு. இந்த பேபி ட்ராகன் ஈவெண்ட்டும் மைனர்ஸ் ஈவெண்ட்டும் எப்படி ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.